வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்வார்ந்தவனுக்கும் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு டீ குடிக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க இந்த கிராமில் நிறைய நோய்களையும் போக்குதுங்க அது எந்த மாதிரியான நோய்களையெல்லாம் போக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் நம்ம வீடுகளில் நிறைய மசாலா பொருட்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம் அது வந்து சுவைக்காக மட்டும் இல்லைங்க நிறைய அற்புதமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இந்த மசாலா பொருட்களை வந்து பயன்படுத்துவோங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளதுங்க அது மட்டும் இல்லைங்க ஆயுர்வேத மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த மசாலா பொருட்கள் வந்து ரொம்பவுமே பயன்படுதுங்க இந்த வகையில் கிராம்பு ஒவ்வொரு வீட்டு சமையல் அறையிலையும் நீங்கள் காணக்கூடிய ஒரு மசாலா பொருள் இது இது உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உடல் எடையையும் குறைக்க உதவுகிறது இதன் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா பாதிப்பு பண்புகள் செரிமானத்தை அதிகரிக்கவும் மற்ற உடல்நல இருந்தும் நிவாரணம் அளிக்க உதவுகிறது பெரும்பாலும் அசைவம் சமைக்கும் தான் அந்த மசாலா பொருட்களை எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துவோங்க ஒரு சில பானங்கள் அதாவது ஜூஸ் ரெசிபிஸில் வந்து இந்த கிராம்பு பொடியை வந்து தூவி கொடுப்பாங்க அதை குடிக்கும்போது நமக்கு அற்புதமான ஆரோக்கியமான நன்மையை பெறலாங்க நான் இந்த ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்க மாட்டேன் இந்த தேநீர் தான் அதிகமாக குடிப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கிராம்பு தேநீர் குடிக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததுங்க

நல்லா கொதி வைங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்லேயே வேகட்டும் அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு நீங்க வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் பனங்கற்கண்டு இது போல எது பயன்படுத்தினாலும் கொதிக்கும் போதே போட்டுருங்க அது தவறுமே இல்லைங்க நான் தேன் சேர்த்துறேன் அப்படின்னா ஜூடோடு இருக்கும்போது தேன் சேர்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கெடுதல் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கடைசியா எலுமிச்சஞ்சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிராம்பட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கிராம்பெட்டை குடிக்கிறதுனால எந்த வகையான நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது முதலாவதாக உடல் எடையை உதவுகிறது இந்த மசாலா தேநீர் உங்களோட செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த தேநீரில் பயன்படுத்தப்படும் கிராம்பு மற்றும் மசாலா பொருட்களில் உள்ள கலவை உங்கள் செரிமான செயல்முறையை மேம்படுத்தும் இது இரண்டு செயல்முறைகளும் ஒன்றோடொன்று நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது கிராம்பு உங்கள் வளசிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்துவதாக அறியப்படுகிறது எனவே இது கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துகிறது இதனால் நமக்கு உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த டீ குடிக்கிறதுனால அடுத்ததா தோல் நோய் தொற்றை குணமாக்குகிறது கிராம்புகளில் கிருமி நாசினிகள் நிறைந்துள்ளன அவை தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் உடலில் இருந்து நச்சுக்களை மாற்றவும் உதவும் கூடுதலாக இது ஆக்சிற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது சுருக்கங்கள் வயது புள்ளிகள் மற்றும் கைகளின் தோற்றத்தை மெதுவாக்கும் அடுத்ததாக சைனஸுக்கு சிகிச்சை அளிக்கிறது இந்த ஸ்பெஷல் டீம் மார்பு நெஞ்சரிச்சலுக்கு உதவுவதோடு சைனஸில் இருந்து நிவாரணம் பெறவும் உதவுகிறது இந்த மசாலா பொருட்களில் யுஜனால் இருப்பதால் நெஞ்செரிச்சலை நீக்கி நிவாரணம் கிடைக்கும் கிராம்புகளில் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே உள்ளன இது பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக போராட உதவுகிறது இந்த தேநீர் காய்ச்சல் மற்றும் ஜலதோஷத்துக்கு சிகிச்சை அளிப்பதிலும் பயனுள்ளதாக இருக்கிறது அடுத்ததாக ஈரு மற்றும் பல் வழியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்களால் நிரம்பிய இந்த கிராம்பு பல்வலி மற்றும் ஈறு வீக்கத்தில் இருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது இந்த மூலிகை தேநீர் உங்கள் வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அகற்ற உதவுகிறது இதனால் பல் பிரச்சனைகளில் இருந்து விரைவாக நிவாரணம் கிடைக்குங்க இவ்வளோ நேரம் கிராம்பு தேநீர் அருந்துவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் அடுத்ததாக கிராம்பு தேநீர் அருந்துவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துத்தரலாங்க அடுத்ததாக மசாலா பொருட்கள் பொதுவாகவே பாதுகாப்பானவை ஆனால் அதிகம் உட்கொள்ளும்போது நீங்கள் சில பொதுவான பக்க விளைவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த கிராம்பு தேநீர் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது அதிகமாக உட்கண்டால் இறைப்பை குடல் தசைவலி மற்றும் சோர்வு ஆகியவற்றை சமாளிக்க வேண்டியிருக்கும் கர்ப்பிணி அல்லது பாலூட்டும் பெண்கள் கிராம்பு தேநீரை அளவாக குடிப்பது நல்லது ஏனென்றால் அவர்களின் குழந்தையை கூட பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த டீயை குடித்தவுடன் வாந்தி குமட்டல் போன்ற உணர்வு ஏற்பட்டால் அதை தொடர வேண்டாம் மூச்சு திணறல் காய்ச்சல் அல்லது சளி ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராம்பு தேநீர் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன உண்டாகக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்